ஹாய், வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை. இது இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு நம்ம வீட்லேயே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிறோம். நம்ம எப்பவுமே கடையில் வாங்கி தான் மசாலா இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயுமே ஃபிஷ் ஃப்ரை மசாலா வீட்டில் வாங்குறதே விட்டுருவீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 15 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, இது ரெண்டையும் நான் மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். இது ரெண்டையும் போட்டு நம்ம இதோட பச்சை மிளகா, ஒரு 5 பச்சை மிளகா, உங்கள் மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது போட்டு நல்லா குற குறப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்டில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. எதுக்காக கருவேப்பிலை போடணும்னா அந்த ஃப்ளேவர் வந்து, கருவேப்பிலோட ஃப்ளேவர் வந்து நம்ம ஃபிஷ்ஷில் கிடைக்கும். சில பேருக்கு அந்த ஃபிஷ்ஷுடைய அந்த வாசனை வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. அதுக்காக இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அந்த அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பேஸ்டில் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு, புட்கலர், ஒரு நம்மளுக்கு தேவையான புட்கலர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, அப்படி இல்லை எனக்கு க்ரீன் கலர் இருந்தால் கூட அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு எலுமிச்சப்பழம் புளிஞ்சு எடுத்துக்கோங்க, ஒரு எலுமிச்சப்பழம் ஜூஸ். இதோட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. எதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவுன்னா நம்ம எப்பயுமே மீன் பொரிக்கும் போது அப்படியே போட்டோம், அப்படி மசாலா மட்டும் போட்டு போட்டோன்னா அப்படியே அது வந்து மசாலா வந்து பிரிஞ்சு போயிடும், அந்த ஃபிஷ் மேலே இருக்காது. அதுக்காக இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷில் வந்து இந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பாங்க்ரா மீன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ அந்த மீன் எடுத்துக்கலாம். ஏன்னா பாங்க்ரா வந்து எப்பயுமே வந்து உள்ளே வந்து ஒரே லேயர் எலும்பு இருக்கும், அந்த முள் இருக்கும், அதனால நான் பாங்க்ரா எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து நல்லா அந்த மசாலா எல்லா சைடும் படுற மாதிரி போட்டு இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மேலே சைடில் ரெண்டு சைடும் போட்டுக்கோங்க. உள்ளே நம்ம கட் பண்ணி விட்டுங்கிற பேஸ் அந்த கேப்லலாம் வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க மசாலாவை. நீங்கள் வந்து மசாலா இந்த பேஸ்ட் ரெடி பண்ணிட்டப்புறம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம நல்லா மீனில் ஊறினப்புறம் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு அதோடு விட்டாதுங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி உப்பும் காரமும் கொஞ்சம் இந்த மசாலா தூக்கலாக இருந்தால் தான் மீனில் ஊறும் போது அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிட்டோம். இது வந்து ஒரு மினிமம் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அப்படியே இருந்தது அப்படின்னா அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே வந்து அந்த மசாலாவோடய ஃப்ளேவர் வந்து இறங்கிக்கும். நீங்கள் உடனே போட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து கொடுக்காது. இப்போ நான் இதை ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5 மணி நேரம் வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ தவா வச்சு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் போட்டிருக்கேன் தவா மேலே. அதோட இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக ஒரு மீன் ரெண்டு மீன் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் தவாவில் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா டீப் ஃப்ரை பண்ணுறதாக கூட பண்ணிக்கோங்க. எதுக்காக ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து மேரினேட் ஆகும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இந்த பாங்க்ரா மீன் இப்படி தான் வந்து நம்ம எப்பயுமே பாயில் பண்ணும்போது அதில் இருக்கிற ஸ்கின் வந்து தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.